உங்களோட பேச போகிறது வந்து நெட்ஃப்ளிக்ஸோட ஒரிஜினல் ரஜ்மா சாவல். இந்த படம் வந்து தியேட்டருக்கு ரிலீஸ் இல்லாமல் டைரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ரிஷி கபூர் மெயின் பாட்டில் நடிச்சிருக்காரு, நிறைய புதுமுகங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சிம்பிள். நியூ டெல்லியிலிருந்து ஓல்டு டெல்லிக்கு தன் குடும்ப நிதிநிலை காரணமாக வீட்டை வித்துட்டு தன்னோட மனைவி இறந்து போனதுனால தன் வயது வந்த மகனோட, தான் இன்ஜினியரிங் பிடிக்கிற மகனோட வந்து ஓல்டு டெல்லிக்கு போகிறாங்க. ஓல்டு டெல்லிக்கு போகிறது வந்து அவங்க பையனுக்கும் பிடிக்கல, அந்த வீட்டை வித்ததும் பிடிக்கல, அவங்க அம்மாவோட ஞாபகங்களை வந்து இழக்கிறதான் அவன் நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அவன் வந்து அவனுக்கும் அப்பாவுக்குமான உறவுகள் வந்து முரணாக இருக்குது, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லாமல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அந்த தன் பையனுடைய அன்பை எப்படி படுறதுன்னு யோசிக்கும் போது ஒரு Yaar, my dad is so irritating. Laakar patak diya mujhe old Delhi mein. Mera bana banaya band bhi toot gaya. Man karta hai ghar chhod ke chala jaun. Tere paas kuch baat karne ke liye hai ya nahi? Agar baat nahi karta to koi gal nahi. Tu chat kar uske saath. Par ye aur fake ID hai, Facebook la pen pe la namo ready panuva. Ready paniya and Facebook ID la da avanoda chat panuva. Appdin solranga. So oru pudusa oru ponnude ஃபேக் ஐடியை ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ண நேரத்தில் வந்து அவனோட பேச ஆரம்பிக்கிறான், அவனுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறான், அவனுடைய ஆசைப்பாசத்தை தெரிய ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் வேலையை விட அவனுக்கு வந்து இசை ரொம்ப பிடிக்குது, இண்டிபெண்டன்ட் பேண்ட் பற்றி பிடிக்குது, அதுதான் அவனுக்கு பிடிக்குதுன்னு தெரிய வருது. ஒரு விதத்தில் வந்து மறைமுகமாக பையனை சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் அதனால் அந்த ரெண்டு பேருக்குரிய கன்வர்சேஷனால் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நல்ல அன்பு உருவாகுதானா இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த டைமில் அவனுடைய முதல் கான்செப்ட் நடக்கும்போது அந்த ஒரிஜினல் பொண்ணை வந்து அவன் சந்திக்க வேண்டியதாக இருக்குது, சந்திக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுது. அந்த ஒரிஜினல் பொண் அந்த ஃபோட்டோவில் பார்க்குற அளவுக்கோ இல்லை நம்ம அப்பா மாதிரி ஒரு கன்சர்வேட்டிவான கான்வர்சேஷன் இல்லாமல் ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக இருக்குது அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பணம் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது, ஏற்கனவே ஒரு காதல் தோல்வி இருக்குது, இந்த காதல் தோல்வினால ஒரு கர்ப்பமாயி அந்த கர்ப்பத்தை கலசியிருந்தாலும் வீட்டிலேருந்து பிரச்சனை ஆகிய எங்கள் வீட்டு வெளியே ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் யார் பதா ஐசா லக்தா ஜெஸ்ஸே முஜே பஹுத் அச்சே சே ஜான்தி ஹை சோட்டி பாக்கெட் மே சுட்டா பரா ஹை குதா ஜப் தேகோ தூ ஃபோன் பே ஹி லகா ரஹதா ஆப் பீ தூ லகே ரஹதே ஆஜ்கல் ஸோ இப்படி பல பிரச்சனைகள் நடுவில் அவங்க ரெண்டு பேருக்கும் திருப்பி காதல் உருவாது. இந்த அப்பா கேரக்டர் வந்து நீ அவனை என்கிட்ட சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து அவனோட உன்னுடைய ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி பேசினதுனால வேலை பேசினதுனால அவள் அந்த காசை திருப்பி கொடுத்து தன் காதலை வந்து தேடிட்டாளா, இந்த பையனுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிச்சா, அவனுடைய இசைக்கனவு வந்து என்ன ஆச்சுன்றது அந்த படத்துடைய கதை. மாடர்ன் ஆஜ் கி வாய் ஜூட் போலா ஆதத் ஹை ஆப்கி கியா ஜூட் போலா மேனே மேரா தும்சே மன் பர் கயா ஹை சலே லீனா யாதவ் டைரக்ட் பண்ணிருக்க அந்த படம் வந்து லண்டன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து கலந்துச்சு. பட் அது எல்லாம் மீறி இந்த படத்தில் ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு நிறைய விஷயத்தில் நிறைய பேட்டிகளை சொல்லியிருந்தாங்க. அந்த இதை நீங்கள் பார்க்கறதுக்கு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்கலாம். நத்திங் மோர் தன் தட் இது உள்ள நத்திங் இன்ட்ரெஸ்டிங் ஆர் நத்திங் ஸ்பெஷல் இன் திஸ் மூவி தட்ஸ் ஆல்.